வெல்கம் டு அவர் சேனல். T20 உலக கோப்பையில் இந்திய அணி தோல்விக்கு அப்புறம் ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதில் முதல் மாற்றம் ஏதாவது இருக்க போகுது அப்படின்னா கோலி, அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மாவை டீம்லேருந்து தூக்க போகிறது தான் அப்படிங்கிற மாதிரி அனில் கும்ளே அவர்கள் சொன்ன விஷயம் உண்மையாலுமே வரலாயிட்டு வந்துட்டு இருக்கு. என்ன ஏது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலாக 2024 உலகக்கோப்பையை, அதாவது T20 உலகக்கோப்பையை நம்ம அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஃபுல் அண்ட் ஃபுல் யங் டீமை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சோசியல் மீடியாவிலேயே கருத்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. சேம் டைம் அனில் கும்ளே அவர்களும் அதைத்தான் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா தனியான அணி வேணுங்க, T20க்கு தனியாக, ஒன்டேக்கு தனியாக, டெஸ்ட்டுக்கு தனியாக நம்ம வச்சிருக்கணும். ஆக்சுவலாக இந்தியா ஒரு காலத்தில் தோனி தலைமையில் அப்படி தான் இருந்தாங்க. ஒன்டேக்கு ஒரு டீம் வச்சு ஆடுவாங்க, மிடில் ஆர்டர்லாம் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படியே தட்டி தட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு 300-350 அந்த டார்கெட் போஸ்ட் பண்ணுவாங்க. T20 அதுக்கு தகுந்த மாதிரி யுவராஜ் சிங், ரைனா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான பிளேயர்ஸ் இருப்பாங்க. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா 180-200 வரை கொண்டு போகிறக்கான சான்சஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தோனி டெஸ்ட்டுக்கு தனியாக முரளி விஜய் சிக்கிறதமான ஓப்பனிங் போட்டு புஜாராவை ஒன் டவுன் போட்டு சூப்பராக டெஸ்ட்லேயே மெயின்டன் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் அந்த அணி அந்த யுக்தியை பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்கிலாந்து வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் தகவல் போனதுக்கப்புறம் எல்லாருமே அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க. எஸ் இந்தியா ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ இங்கிலாந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒன் டேக்கு ஒரு டீம், T20 ஒரு டீம், டெஸ்ட்டுக்கு ஒரு டீம் வச்சிருக்காங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரோஹித் சர்மாவையும் விராட் கோலி ரெண்டு பேரும் ஜாம்பவான் தான், அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன் டேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒன் டே வேர்ல்டு கப் தான் மெயின் வேர்ல்டு கப், அங்கே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கை கொடுக்கும். அங்கே வந்து பார்த்தோம் இவங்க ரெண்டு பேருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வேற லெவலில் இருக்க போது. ஆனால் T20க்கு ஹர்திக் பாண்டியா மாதிரியான இளம் ரத்தத்தை கேப்டனாக போடுங்க. ஆல்ரெடி IPL ட்ராஃபி அடிச்சிருக்காரு, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். யங்ஸ்டர்ஸை இன்னும் பார்த்தோம் அப்படின்னா அவங்கள குரூப் பண்ணி குரூப் பண்ணி மேலே கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி 2024 கப் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியாவும் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. யங்ஸ்டர்ஸ் பற்றி எதுவும் பேசல. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நியூசிலாந்து தொடருக்கு அவர் தான் கேப்டனாக இருக்கும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா 2024க்கான பயிற்சி போட்டிகள் நான் இப்போவே மேற்கொண்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாம் கிளியராக தெரியுது அடுத்த கேப்டன் ஹர்திக் பாண்டியா தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க. உண்மையாலுமே ஒரு நல்ல சான்ஸ் தாங்க. நீங்கள் ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக போட்டு பும்ராவையும் வைஸ் கேப்டனாக போட்டு அந்த லைன் அப்பில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ருத்ராஜ் கைக்வாட், தேவ்தட் படிக்கல், இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் இறக்கணும் அப்படின்னா பிருத்திவிசா, அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அங்கங்கே சில எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். அது மட்டும் இல்லாமல் ஒரு யங் சைடை கொண்டு போனோம் அப்படின்னா 2024 T20 வேர்ல்ட் கப் நமக்கு தான், அதுக்கு ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன் அப்படிங்கும் போது உண்மையாலுமே நல்லாயிருக்கு. ஸோ ஒன் டேவை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ரோஹித் சர்மா அப்படிங்கிற மாதிரியான நல்ல ஸ்ட்ராங்கான பிளேயர்லாம் வச்சு, ஸோ ஜடேஜாவையும் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த வேர்ல்டு கப்பையும் நம்ம டார்கெட் பண்ணலாம்னுங்கிறது தான் இந்திய அணியோட நியூ ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் எ வீடியோ கைஸ். அனில் கும்ளே சொன்ன விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாலுமே நல்லா தான் இருக்குது. இந்திய அணி ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு, இப்போ தான் மாறிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கிளியராக நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். எல்லா இதுக்கும் தனித்தனி டீம் வேணுமா? உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.